Hi friends, welcome to Craft Ideas channel. We will make a paste and craft it. Let's see how we can do it. First, take a cardboard. Cut a tree. Cut a black acrylic paint. இப்போ வந்து அத வாட்டர் mix பண்ணாமலே நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ நான் அடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க வாட்டர் mix பண்ணாமலே அடிச்சீங்கன்னா நல்ல ஷைனிங்கா அழகா இருக்கும் இப்போ வந்து நான் அடிச்சிட்டேன் இப்போ வந்து அது காயட்டும் அத ஓரமா எடுத்து வச்சிரலாம் அடுத்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துட்டு அதுல வந்து லீஃப் வரையஞ்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசா சின்னதா அந்த மாதிரி தான் வரையஞ்சுக்க போறேன் மொத்தம் 9 லீஃப் வரையஞ்சிக்கிறேன் இப்போ வந்து வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க அதுக்கு வந்து நம்ம லீஃப்க்கு எல்லாம் green color தான கொடுப்போம் அந்த green color எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த green color எடுத்துட்டு தண்ணி mix பண்ணாமலே அடிச்சுக்கோங்க நான் வந்து அடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் அடிச்சிட்டே இப்போ எல்லாத்துக்குமே நான் அடிச்சிட்டேன் பாருங்க இப்போ வந்து அது காயட்டும் இது வந்து காஞ்சிடுச்சு இத எடுத்துக்கோங்க இதுக்கு அவுட்லைன் கொடுக்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு pink color paint எடுத்துர்க்கேன் pink color paint thin ஆன brush யூஸ் பண்ணி நீங்க outline கொடுங்க அப்பதான் பார்க்க அழகா இருக்கும் இப்ப நான் ஃபுல்லா கொடுத்துட்டேன் பாருங்க அதுக்கு அப்புறம் நான் ப்ளூ sky blue color யூஸ் பண்ணி அதே thin ஆன brush யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு dots கொடுக்க போறேன் எப்படி dots கொடுக்கறேன் பாருங்க நல்ல ஸ்மாலா கொடுத்துக்கோங்க ரொம்ப பெருசா தான் வேண்டாம் நல்ல பட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் இப்ப ஃபுல்லா கொடுத்துட்டேன் அடுத்தது yellow color paint யூஸ் பண்ணி அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கொடுத்துட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன் அடுத்தது நம்ம காப்பர் கலர் எடுத்துக்கேன் நான் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கிளக்கிளையா கொடுக்க போறேன் அதுக்குள்ளே black and copper combination நல்லா இருக்கும் அதனால தான் அந்த பெயிண்ட் எடுத்தேன் உங்களுக்கு எது காம்பினேஷனா படுதோ அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு காப்பர் கலர் எடுத்துர்க்கேன் இப்போ நான் எப்படி குடுக்குறேன் பாருங்க இதே மாதிரி டச் ஆகாம கொடுங்க வந்து நான் ஃபுல்லாவே குடுத்துட்டேன் அதுக்கு காயறதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ள வாடாமல்லி கலர்னு சொல்வாங்க இல்லீங்களா அந்த கலர் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் உள்ள அந்த கலர் யூஸ் பண்ணி நான் வந்து உள்ள குடுத்துக்கறேன் இப்போ ஃபுல்லாவே குடுத்துட்டு காமிக்கிறேன் பார்க்கவே அழகா இருந்தது சூப்பரா காப்பர் அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் இப்போ வந்து நடுவுல டாட்ஸ் கொடுக்கிறதுக்காக நான் பச்சை கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சை கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா சூப்பரா இருக்கு பாருங்க இதே மாதிரி கொடுத்துக்கோங்க நான் ஃபுல்லா கொடுத்துட்டேன் பாருங்க இப்படியே கொடுத்துக்கோங்க பார்க்க அழகா இருக்கும் இப்போ வந்து இது வந்து காயட்டும் அதுக்குள்ள அந்த லீஃபும் காஞ்சிடுச்சு ஒரு லீஃப் எடுத்துட்டு அதுக்கு yellow color paint எடுத்துக்கோங்க நல்ல கார்னர்ல டாட் டாட்டா யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாவே கொடுத்துட்டேன் பாருங்க இதே மாதிரி எல்லா இலைக்குமே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பாருங்க கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இன்னும் தான் இருக்கு அடுத்தது வந்து அந்த இலைய உங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரி வந்து எந்தெந்த இலை எந்தெந்த இடத்துல இருந்தா கரெக்டா இருக்குமோ அந்தந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க நான் வந்து என்னோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி வச்சிட்டேன் ஒரே ஒரு கிளைய விட்டுட்டு இப்ப பாருங்க நான் வச்சு காமிக்கிறேன் கொஞ்சம் கிராஸ் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க நேரு எல்லாம் இப்ப நான் வச்ச மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் அதை ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன் இதே மாதிரி தான் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு தான் வாலில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் பாருங்கள் நான் வந்து வாலில் ஹேங் பண்ணிட்டேன் கொஞ்சம் கிராஸாகவே நீங்கள் வந்து இந்த இதை ஹேங் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ